விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி கிடையாது. தமிழக அரசு உத்தரவு. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா தொற்று நோய் பரவுதலை தடுக்கும் வகையில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைப்பதையும், பொது இடங்களில் வழிபாடு நடத்துவதையும், ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைப்பதையும் பொதுமக்கள் நலன் கருதி தடை செய்யப்பட்டு ஏற்கனவே ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்த தமிழக அரசு தடை விதித்தது. வீடுகளில் சிறிய அளவில் சிலை வைத்து வழிபாடு செய்யலாம் என்று கூறியது. பாஜக, இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் அரசின் மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. வழிபடத்தான் அனுமதி கேட்கிறோம், ஊர்வலமாக எடுத்து செல்ல மாட்டோம் என்று கூறி வருகின்றனர் இந்து முன்னணியினர். அரசின் இந்த உத்தரவை மீறி 1.5 லட்சம் விநாயகர் சிலை வழிபாடு நடத்துவோம் என்று இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் கூறி வருகின்றன. அந்த சிலைகளை நீரில் கரைத்துதான் ஆக வேண்டும். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் அரசின் உத்தரவு சரியே என்று தீர்ப்பு வழங்கியது. எனினும் தடையை மீறி விநாயகர் சிலை வைத்து வழிபடுவது உறுதி என்று கூறியுள்ளது இந்து முன்னணி. இந்த நிலையில விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக தமிழக அரசு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் 22/8/2020 அன்றே விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் 29/7/2020 அன்று வெளியிட்ட அறிவிக்கையின்படி மதம் சார்ந்த விழாக்கள், கூட்டு வழிபாடுகள் ஆகியவை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியும் மாநிலத்தில் கொரோனா தொற்றினால் நிலவி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் கொரோனா நோய் தொற்று பரவுதலை தடுக்கும் வகையில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைப்பதையும், பொது இடங்களில் வழிபாடு நடத்துவதையும், ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைப்பதையும் பொதுமக்கள் நலன் கருதி தடை செய்யப்பட்டு ஏற்கனவே ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு பொதுநல வழக்குகளை விசாரித்த நீதிமன்றமும் அரசின் ஆணையை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. எனவே மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஆணைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.